ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டின்னர் தான் எடுக்க போகிறோம். நம்ம டின்னர்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்னா நம்ம சீக்கிரமாக இன்றைக்கி கடையிலேருந்து வந்துட்டேன். நான் வெயில் என்னால் தாங்கவே முடியல கடையில், அதனால் சீக்கிரமாக வந்துட்டேன். அதனால் டீ போட்டு குடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. காலையிலனாலும் டீ தான், ஈவினிங்னாலும் டீ தானே? காலையில் டீ அப்படி காலையில் காப்பி தானே குடிக்கிறோம் நம்ம. நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து சாயந்தரம் டீ போடுறேன். டீல ஆரம்பிச்சா தான் பிள்ளையார் சொல்லி மாதிரி அது. அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, இத்த பல நாள் நம்ம வெயிட் பண்ண விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மத்தியானம் வணக்கம் சொல்கிறேன் நான். ஏன்னா மத்தியானம் நம்ம இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம பேங்க்குக்கு போய் ஆகணும். எதுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லலை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஓகேவா? அதாவது அந்த இது இருக்குல்ல, அந்த வடிவேல் காமெடி. என்ன விஷயம் பண்ணு கூட தெரியல, பேங்க்கு தான் போனோம். பாருங்களேன், நீங்கள் பாருங்களேன், நீங்கள் மெசேஜை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இல்லை, பேங்க்குக்கு போனோம் அவ்வளோதான். விஷயம் விஷயங்கிற என்ன விஷயம்னு சொல்ல வருங்க? சரி, நான் சொல்லவே இல்லை. வாயை மட்டும் திறந்தனா நான் டப்புன்னு சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். பூ வாங்கிட்டு வந்தேன், மறிக்கொழுந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மறிக்கொழுந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் மறிக்கொழுந்து. இந்த பூவே நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள மாதிரி எந்த மாதிரி குழந்தை பிடிக்கும் அதை நான் விட்டுட்டோம் பாருங்க. நடுவில் பேசுறதுல இந்த பூதான் பச்சை கலராக இருக்குமே. ஊர் கேட்டி யாத்திரையோ? ஹலோ, நாலு பேர் குடிக்கணும். விமல் வந்தோடனே துள்ளி குச்சி ஓடி இருந்துட்டேன் கடையிலேருந்து. விமல் வந்தோடனெல்லாம் வரல, நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நான் அவன் வந்தோடனே எதை குடிப்பான், ஜூஸ் இருந்தால் ஜூஸ் கொடுப்பேன். எது வந்தாலும் நான் டீயை குடிச்சிட்டு வந்து பேசுகிறேன். என்ன செய்ய போறேன், நம்ம வந்து பிளெயின் சால்னாக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஓ, பிளெயின் சால்னாக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சிக்கன் சுக்கா செய்ய போறியோ? ரெண்டு தீமு இது. இங்கே வந்து நைட்டு வேலை நடக்குது. இவர் நைட் சாப்பிட்றாரு. நைட்டு வந்து என்னென்னா அங்கே பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க, அதுக்கு மண்ணு போட்டுறாங்க. மண்ணு போட்டு நிறைக்கிறாங்க. இது எண்ணெய் ஊற்றி வச்சு ரெண்டுத்துலேயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்னா இதில் கோல்டன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லு. இந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லணுன்னா இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பாக்ஸ் மட்டும் வாங்காதீங்க. இந்த பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. கீழே இல்லை, லைட்டாக கீழே விழுந்தால் கூட வீரல் விட்டு போகுது. அடுத்தது இந்த உள்ளே இருக்குதுல்ல ஸ்ப்ரிங்கு, இது போயிடுது. ஸ்ப்ரிங்கு? ஆமாம். ஓ, இது வாங்காதீங்க யாருமே. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து சால்னாக்கு ஓகேவா? பிளெயின் என்ன பிளெயின் சால்னா தானே சொன்னேன். வெறும் சால்னா? ஆமாம், வெறும் சால்னா. இது வந்து வறுவலுக்கு என்னென்னா, பிளெயின் சால்னாக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வேறு எதுவுமே போட போகிறதில்ல நம்ம. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு இங்க வந்து 40 நாள் லெந்த் டே முடிஞ்சவன ஒரே ஜாலி கொண்டாட்டமா இருக்குது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உடனே நைட் வந்து சிக்கன் வறுவல் ஆரம்பிச்சு திருப்பி ஒரு 40 நாள் போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு.
என்ன என்னென்னமோ கேப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். வேற செல்லினுக்கும் லீவ் வேற விட்டாச்சு, இன்னையோட எக்ஸாமும் முடிஞ்சாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதுலேயும் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கு என்ன செய்ய போற? எதுக்கு தொட்டுக்கு? இந்த சிக்கன் வறுவலுக்கும் சால்னாக்கும். தோசை? தோசை தோசைக்கு தொட்டுக்க தான் கேட்பாங்க. நீங்க என்னடா இதுக்கு தொட்டுக்க கேக்குறீங்க? பொறு, அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். லஞ்ச் பாக்ஸ்ல சோறு மட்டும் தொட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. டாக்டரே வந்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க சித்தா டாக்டரே? என்ன சொல்றாங்க? நம்ம வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிட்டல, கூட்டு பொரியல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இது ரெண்டுத்தையும் செஞ்சிருவேனா? நீங்க வந்து எல்லாருக்கும் தோசை ஊத்திடணுமா? எப்படி இருக்கு? தோசை சுட்டு கொடுக்கணும், ஊத்துறது இட்லி. சரி, ஏதோ ஒன்று. நீங்கள் எஸ்கேப் ஆகாதீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. கல் தோசை வேணுமா, ஆனியன் தோசை வேணுமா, ரவா ஊத்தாப்பா வேணுமா? இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெய் ரோஸ்ட் வேணுமா? எது வேணும்? எனக்கு இட்லி தான் வேணும். இட்லி தான் வேணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து மீதியை வந்து அப்படியே போட்டுடலாம். அது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றுறா, தண்ணி ஊற்றுறதுனால நிறைய மாதிரி தெரியுது. ஓகேவா? இதில் ஊற்றிடலாம் தண்ணி. இன்னும் தேங்காய் அரைக்கணும். தண்ணி தாக கண்ணா பின்னான்னு எடுக்குது, நிறைய தண்ணி குடிக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், இதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மனமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிய சிக்கன் பீஸ், 1 கிலோ சிக்கன். இதில் மீதி இருக்கிற இந்த கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம். சவுண்டாக பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மிஷினும் சவுண்டு போடும். சவுண்டுக்கு நிறைய போடுதுல. ஆமாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு. இது இது அப்படியே இருக்கு. இந்த மஞ்சத்தூளை வந்து கொட்டி வைக்கணும், அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், இதுலேயும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள். ஏஐடியை பற்றி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஆ, ஏஐடியில் படிக்க வைக்கலாமா பையனை? தாராளமாக படிக்க வைக்கலாம், நல்ல காலேஜ், டிசிப்ளினான காலேஜ். எதுனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க பேரண்ட்டுக்கு. ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆமாம், ஸ்ட்ரிக்டாக இருக்கும். லீவ்லாம் போட முடியாது, நம்மளுக்கு தெரியாமல் எந்த லீவும் போட முடியாது. ஸ்கூல் மாதிரி இருக்கும், காலேஜ் மாதிரி இருக்காது. இது சொல்லி பசங்களை பயமுறுத்துறதுக்கு. பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படியும் சொல்லலாம். பஸ் இருக்குது. வேறு என்ன வேணும் டீட்டெயில்? பஸ்ஸில் போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக, கட்டியாக வேணால் கட்டியாக. தேவையில்லை தண்ணி, தேவையில்லா தண்ணின்னா எப்படி தெரியும்?
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உப்பு போட்டுக்கலாம். என்ன விஷயம்னா, இப்போ நிறைய யூடியூபர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. புதுசாக கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, ஹனிமூன் போகிறாங்க. இதை சொல்லலாமான்னு தெரியல, சொல்லக்கூடாதான்னு தெரியல எனக்கு. ஆனால் என்னோட கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போகும்போது என்ன விஷயம்னா, இப்போ நம்ம 3 நாள் ஹனிமூன் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 4 நாளாக ஆக்கிங்க, ஓகேவா? 4 நாளாக ஹனிமூன் டூர் போட்டுட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நாள் போனவுடனே எங்கெங்கே போகிறதுன்றதை டிசைட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதாவது எங்கெங்கே போனோமோ அதை வந்து போய் சுற்றி பார்த்துடணும். ஷூட் எதுவுமே பண்ணக்கூடாது, ஓகேவா? யூடியூப்காக எந்த ஷூட்டுமே பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சுற்றி கித்தி பார்த்து முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் வந்து யூடியூப்காக போய் ஷூட் பண்ணணும். ஓகே ஓகே. எதனாலனா, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை வந்து என்ஜாய் பண்ணுவோமா, இல்லை போய் அங்கே ஷூட் பண்ணணுன்ற அந்த ஒரு தாட்லேயே தான் இருப்போமா நம்ம? நம்ம போய் ஜாலியாக இருக்கிற டைமை வந்து மறந்து போயிடுறோம். உண்மையாக சொல்லணும்னா அந்த ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது, எப்போவுமே டூர் போடும்போது 3 நாள் போட்டுருந்தீங்கன்னா 4 நாள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா, நம்ம போயிட்டு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் அது. ஆனால் புதுசாக பார்ப்போம்ல நம்ம. யூடியூபருக்காக சொல்கிறேன். ஆ, இது யூடியூபருக்காக, யூடியூபருக்காக மட்டும் இல்லை, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்காக சொல்கிறேன் நான். உண்மையாக சொல்லணும்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஏன்னா போகும்போதே வந்து வீடியோ எடுக்கணும்னே போகிறாங்களா, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அது. நிஜமாக நான் வந்து நான் ஃபீல் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன் நான். தேங்காய் அரைச்சிக்கலாம். வீடியோ எடுக்கிறவங்க தான் ஓகே, மற்றவங்கெல்லாம் ஜாலியாக தானே இருப்பாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க மற்றவங்கெல்லாம், அவ்வளோதான். ஆமாம், ஹனிமூன் போகிறவங்கள நான் சொல்கிறேன் நான். நான் வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சொல்கிறேன், ஓகேவா? ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ ஒரு லேடிஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறேன்னா அவங்களுக்கு 1008 கனவுகளில் போவாங்க அவங்க. இல்லை, அந்த கனவு எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த கனவை வந்து தயவு செஞ்சு சிதைக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதுதான் எனக்கு வந்து எனக்கு தோணுச்சது. உண்மையாக எனக்கு தோணுன விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தப்பான்னு தெரியல, கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். மிக்ஸியில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? என்னாச்சு? ஏன், எதையாவது பண்ணிட்டீங்களா? அப்புறம் தெரியலையா என்னமோ பண்ணியிருக்கீங்க. அப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, தொடச்சிருக்கேன். ஓ, நீயா பார்த்து சொல்லுவேன்னு பார்த்தேன். சரி, தொடச்சி வச்சிருக்கீங்க ராசா. கொதிக்குது, ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம். இந்த வந்து என்ன செய்யணும், ஐஸ் பேனில் வைக்கக்கூடாது, ஓகேவா? வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் ஊற்றுனா இந்த பிளெயின் குருமா, பிளெயின் சால்னா ரெடி ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் திக்காக வந்ததுன்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும். இந்த இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் ஊற்றலாம் அந்த மசாலாவை. நம்ம வந்து இப்படியும் செய்யலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஊற்றினா என்னென்னா, பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். எதை சொல்கிற, அந்த வெங்காயம் தக்காளி? வெங்காயம் தக்காளி. வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். வெஜ்ஜி சால்னா தானே இது? ஆமாம், வெஜ்ஜி சால்னா. கொதிக்கிட்டோம், பெப்பர்லாம் அரைக்கணும். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். அப்போ முடிஞ்சதுன்னா? ஆமாம். எது, பெப்பர் போட்டாவா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இல்லை கிண்டணும், இது கிண்டினா நல்லாயிருக்கும். கிண்டுனா சுண்டணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அன்றைக்கி கிருநீர் பழம் எடுத்து வச்சோம்ல, அதில் மீதி இவ்வளோ தான் இருக்குது. இதை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டா முடிஞ்சது வேற பசங்களுக்கு. முலாம்பழம். ஆமாம், முலாம்பழம். ஓகே, அது ரெண்டு பழமும் சொல்லலாமா, முலாமும் கிருணி? ஆ, இது வந்து இப்போ செய்யலை, நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து மாவு எடுக்கணும். இதில் ஆயில் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது.
கொஞ்சமா வருது நன்னாவும் இருக்கு அடி புளி அடி பொலி அடி பொலி அடி உளி இல்ல புளியல chicken ready அதாவது அந்த சிக்கன் கிரேவிய வச்சுட்டு இட்லிய வச்சுட்டு சிக்கன் கிரேவி மேல அந்த குழம்பு ஊத்தணும்னா சிக்கன் குழம்பு இட்லி மட்டும் தான் ரெடி ஆகணும் ஆமா இட்லி வெந்திருச்சுன்னு பார்க்கலாம் இட்லி கடை ஃபீல் கொடுக்குதோ வெந்து விட்டது சரி எக்ஸாம் முடிஞ்சிச்சு என்ன ஃபீலா இருக்க நான் எங்க ஃபீலா இருக்கறேன் அவள சொல்றேன் கேக்குறேன் என்ன ஃபீலா லீவ் இன்மே ஃபுல்லாவே என்ன பிளான் போட்டிருக்க அம்மா வந்தது கூட்டி போறேன் எங்க எங்க கூட்டி போறோம் எங்கலாம் போறோம் சொல்லு அஞ்சு இடம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியோ அஞ்சு இட்லி அதாவது ஒரு கேள்வி ஒன்னு கேட்பாங்களாம் ஒரு அஞ்சு காட்டு விலங்கும் ஒரு அஞ்சு நாட்டு விலங்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேளு சொல்லு அஞ்சு காட்டு விலங்கா சிங்கம் புலி அஞ்சு சிங்கம் அஞ்சு நாய் பத்தைச்ச அதாவது அம்மாக்கு வந்து அஞ்சு பூனை அம்மா என்ன வழியோ இன்னைக்கு வந்து டின்னர் வந்து நம்ம வீட்டுல வந்து டின்னர்னா நைட்டு சாப்பாடு இதுதான் நம்ம வீட்டுல இட்லியும் பிளெயின் சால்னாவும் அதுக்கப்புறம் மாதிரி வறுத்த கறியும் வச்சிருக்கோம் வாத்து கறி இல்ல வறுத்த கறி ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் கடைசி வர என்ன விஷயம் சொல்லல அவங்களுக்கே தெரியும் சரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு என்ன படிக்கலாம்னு இப்ப உங்க மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல எல்லாரும் என்ன உங்கவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்களா இல்ல நான் சீக்ரெட்டா சீக்ரெட்டா சொல்லலையா இருக்கும் நான் சீக்ரெட் சொல்ல மாட்டேன் சென்னை முடிவு பண்ணியிருக்க காலேஜுக்கு போகும்போது சாப்பிட்டு ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது சீக்கிரம் சாப்பிட்டு ஏத்தணும் அதாவது சாப்பாடு கொடுத்தோன்னா சீக்கிரமா சாப்பிடணும் அவ்வளவுதான் ஒரே டிப்ஸ் இது மட்டும்தான் பழைய போட்டோ எப்படி இருக்கும் இருக்கு இருக்கு என்னோட பழைய போட்டோலாம் நான் அதை பிரிண்ட் போட்டு தரேன் நான் நான் ஒல்லியாக தான் இருப்பேன் நான் ஒல்லியாக தான் இருப்பேன் அதெல்லாம் ஃபோனில் வச்சுருக்கேன் இப்போ தான் என் ஃப்ரெண்டு உமா அனுப்பிவிட்டா
அதனால நான் அது கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு போட்டோவா பிரிண்ட் போட்டு காட்டுறேன். என்னங்க இல்லையா ரிச் பிகரா இருப்பாங்க.